அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியமலாப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு இந்த மாதம் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தமிழக அரசினுடைய டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். COVID-19க்கான 2000 ரூபாய் உதவித்தொகையும் 14 மளிகைப் பொருட்கள் தொகுப்பு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதா, எப்படி ஆன்லைனில் பார்க்கலாங்கிறத இன்றைக்கி இந்த காணொலி தெளிவாக விளக்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 9 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 95 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 56 காணொலிகள், GPTP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை கண்டென்ட்ல போகலாம். ஏற்கனவே குடும்ப அட்டை சம்பந்தமாக பல்வேறு காணொலிகள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரும். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உரிமை 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி வெரிஃபை பண்ணலாங்கிறது பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் உள்ளிட்டுட்டு அதை கொடுத்துருக்க கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 7-டிஜிட் நம்பர் கோட் அனுப்பி வைப்பாங்க. பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. என்னுடைய மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வந்துட்டு கோடை டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். பேஜ் லோட் ஆகுது. ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு பேஜி. உள்ளே வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உரிமை வழங்கல் அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதம் கவர்மெண்ட்லேருந்து அலகேட் பண்ணியிருக்கக்கூடிய பொருட்கள் என்னவெல்லாம் என்றால், 1 மளிகைப் பொருள் தொகுப்பு வாங்கலை வாங்கிக்கலாம், ஜூன் மாதம் நிவாரணத் தொகை 1 ஒதுக்கியிருக்காங்க அது இன்னும் வாங்கலை, நிவாரணத் தொகை மே மாதம் ஒதுக்குனது அதை வாங்கியாச்சு, பாமாயில் இன்னும் இந்த மாதம் நான் வாங்கிட்டேன் 0 கொடுத்துட்டாங்க, அரிசி எனக்கு 30 கிலோ கொடுத்துருந்தாங்க 15 15 ரெண்டு டைமாக வாங்கிட்டேன், சர்க்கரை வாங்கிவிட்டேன், துவரம்பருப்புன்னு வாங்கலை. நம்ம முக்கியமான காணொலிக்கு வந்தது மளிகை பொருள் தொகுப்பு இன்னும் வாங்கப்படவில்லை, விரைவில் வழங்க இருக்கிறாங்க. ஜூன் மாதத்துக்கான நிவாரணத் தொகையும் இன்னும் வழங்கலை, அது மீதம் இருக்குது. மே மாதத்துக்கான நிவாரணத் தொகையும் வாங்காதவங்க இதில் காமிக்கும், அவங்க வாங்கிக்கிடலாம். அது அரசு ஏற்கனவே சுச்சரிக்கை கொடுத்துருக்கு, வாங்காதவங்க இந்த தடவை சேர்த்து கூட வாங்கிக்கிடலாம். இல்லை, இப்போ தற்போது கடையில் மணி அவைலபிலிட்டி பணம் அவைலபிளாக இருந்தால் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். பரிவர்த்தனைகளில் போய் நீங்கள் இதுவரைக்கும் ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். இந்த நடப்பு மாதத்தில் நான் 2 டைம் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி மட்டும் வாங்கினேன், இன்னொரு டைம் அரிசி மற்ற பொருட்கள்லாம் வாங்கினேன். அதில் காண்கங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ ரூபான்னு காமிக்கும். அரிசி இலவசமாக வாங்கினேன், சர்க்கரைக்கு 37 ரூபாய் 50 காசும் சமையல் எண்ணெய்க்கு 25 ரூபாயும் மொத்தம் 62 ரூபா கொடுத்து அந்த பொருட்களை வாங்கினேன். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பகிருங்க. தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.